ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேஷனலிசம், காந்தியன் ஃபேஸ் அப்படின்னு லெசன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காந்தியோட இன்ட்ரடக்ஷன் ப்ரீஃபாக பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நான் கோபஸ் மூமெண்ட் பார்த்துருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அந்த ஜாலியன் வாலாபா மசக்கரை இருக்கலையா, அந்த படுகொலைவெல்லாம் பார்த்துருப்போம். லாஸ்ட்டோட நம்ம என்ன பார்த்துருப்போம்னா சுயராஜ்ய கட்சியை பற்றியும் காந்தி மேற்கொண்ட அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் புக்கில் என்ன கொடுத்துருவாங்க அதை பற்றி பார்க்கலாம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அதை பாருங்க ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பின்னாடி வரதெல்லாம் புரியும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். நம்ம வந்து லெசன் வைஸ் ஃபுல்லாகவே நடத்திட்டுருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஐஎன்எம்மில் இந்த லெசன்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30% வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அதாவது காந்திக்கு அப்புறம் ஓகேவா, ஐஎன்எம்மில் நமக்கு காந்திக்கு அப்புறமா இருக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸு எல்லாமே நமக்கு இதுலேருந்து கவர் ஆயிரும். அண்ட் அதனால அந்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லெசன் வந்து நமக்கு ஐஎன்எம்மில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஓகேவா. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க ஓகே. இப்போ நம்ம சைமன் கமிஷன் இருக்குல்லையா, அதை வந்து எப்படி வந்து மக்கள் புறக்கணித்தாங்க, ஏன் வந்து சைமன் குழு புறக்கணித்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது 8 நவம்பர் 1927 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு இந்தியன் ஸ்டாச்சுவரி கமிஷன், அதாவது இந்தியனுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பை உருவாக்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேரை வந்து போட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே அவங்கள வந்து நம்ம மக்களுக்கு ஒரு கமிஷன் ஒன்று போட்டு, அதாவது நமக்கு வந்து கவுன்சில் ஆக்ட்னு போட்டிருப்பாங்களே 1919 அந்த இரட்டை ஆட்சி, அது வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியை கொடுத்துருக்காது. பிரிட்டிஷ்காரங்களை கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே, அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு கமிஷன் ஒன்று போட்டு நமக்கு வந்து அரசியல் சாசனம் உருவாக்கலாம், அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஒரு கமிட்டி வந்து போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்தியா கவனிச்சு வைக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு தான் வந்து அரசியலமைப்பு உருவாக்கி தர போகிறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் வந்து என்ன நமக்கு என்ன பண்ணணும், நம்ம மக்களுக்கு என்ன தேவைன்றது நம்ம மக்களுக்கு தான் தெரியும் இல்லையா. சார் நம்ம லீடர்ஸ்க்கும் தெரியும் இல்லையா. நம்ம லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் யாருமே வந்து அந்த கமிட்டியில் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே யார் இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் இருப்பாங்க. அதாவது எங்களுக்கு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க, சரி நீங்கள் செய்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் மக்கள் யாருமே இல்லையே, அதாவது இந்தியன்ஸ் யாருமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கமிஷனை போட்டு எங்களுக்கு எப்படி அதில் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் கிடைக்கும், அதாவது எங்களுக்கு என்ன சலுகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாச்சுவரி கமிஷன் தான், அது வந்து சைமன் வந்து ஹெட்டாக வந்து இருந்திருப்பார் ஓகேவா. சைமன் வந்து ஹெட்டாக வந்து போட்டிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த குழு வந்து ஃபேமஸாக சைமன் குழு அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இவங்க வந்து எப்போ வராங்க, இவங்களை வந்து போட்டது எப்படின்னா 8 நவம்பர் 1927 ஓகேவா. இதே வந்து இந்த கதை ஓகேவா. ஸோ 7 மெம்பர் கொண்ட ஒரு குழு வந்து பார்த்திங்கன்னா சைமனோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வருது. ஸோ இது வந்து நம்ம மக்கள் என்ன கிரிசிஸ் பண்ணுறாங்கன்னா இட் வாஸ் அன் ஆல் ஒயிட் கமிஷன், அதாவது ஃபுல்ஸாக வந்து வெள்ளையர்கள் மட்டும்தான் இருக்காங்க, இந்தியன்ஸே இல்லை. ஸோ இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வர வரமும் தடுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ எங்களுக்குன்னு நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் உருவாக்க போகிறீங்க, ஆனால் வந்து எங்களோட இந்தியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற யாருமே வந்து அங்கே இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் சைமன் கூட்டுக்கலையா, ஸோ அவங்க போராடாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து புறக்கணிக்கிறாங்க ஓகேங்களா. கோ பேக் சைமன், கோ பேக் சைமன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எப்படி கோ பேக் முடி கோ பேக் முடின்னு ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணுறோம், ஆனால் அதே மாதிரி அப்போ வந்து கோ பேக் சைமன் கோ பேக் சைமன் அங்கே எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் வந்து நிறைய நடக்குது ஓகேவா. ஸோ இந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் செக்ஷன் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் அதாவது முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கமிஷன் வந்து புறக்கணிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம முஸ்லீம்ஸும் ஹிந்துஸும் இங்கே வேறுபட்டு தான் இருப்பாங்க, ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சைமன் குழு வராங்க, நம்ம மக்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லைன்றதுனால ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கமிஷன் வந்து புறக்கணிப்பாங்க ஓகேங்களா. அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெஸ்ட் நடக்குது. அந்த கருப்பு கொடி இருக்கு இல்லையா, அந்த கருப்பு கொடியை எடுத்துகிட்டு அணியாக வந்து திரண்டு கோ பேக் சைமன் என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து புரட்சி பண்ணுறாங்க. இந்த போராட்டம் பண்ணுற குழு இருக்கு இல்லையா, இந்த யாரெல்லாம் மக்கள்லாம் அணைத்து ரெண்டு போகிறாங்க, எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க பயங்கரமாக வந்து அடித்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலாம் வந்து பார்த்திங்கன்னா லாலாஜ்பத்ரா இருக்காருல்ல, நம்ம சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்ற தீவிர தேசியவாதி, அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபாக் சைமன் இந்த ப்ரொடெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தாக்கப்பட்டிருப்பார். ஸோ போலீஸ்காரங்க பயங்கரமாக அவர் அடிச்சிருவாங்க, அதனால் காயமடைஞ்சு கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிடுவார். ஸோ இந்த லாலாஜ்பத்ரா இறந்துடுறாரு இல்லையா, இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம பகத்சிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த போலீஸ்காரங்க யார் அடித்தாரோ லாலாஜ்பத்ரா அடித்தார் இல்லையா பயங்கரமாக, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சுட்டு கொண்டுருவாங்க. ஸோ அவரை சுட்டு கொண்டு போகிறப்ப வேறு யாரையும் சுட்டு கொண்டுருவாங்க, பகத்சிங் அவங்களோட குரூப்ஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சைமன் குழு பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிஷன் அமைச்சாங்கன்னு கேட்போம் கேட்கலாம். எப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 நவம்பர் 1927 ஓகேவா.
இது வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா ஆல் ஒயிட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நம்ம மக்கள்லாம் ஓகேவா. ஸோ ஒயிட் டேவிட்ஸ் கூட கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம நேரு ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ நேரு ரிப்போர்ட்னா என்னன்னா அதாவது சைமன் குழு இருக்கு இல்லையா, சைமன் குழு வந்து புறக்கணித்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இந்தியாக்குள்ளே வராமல் என்ன பண்ணுவாங்க, இந்தியாக்குள்ளே வந்தாலும் அவங்க போராட்டம் பண்ணாமல் பார்த்திங்கன்னா புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க இல்லையா. அவங்க போராட்டம் பண்ணாமே பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. கோபாக் சைமன் அவங்க எடுத்து கருப்பு கொடி கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு தீர்மானமும் இல்லாமல் எந்த ரிசல்ட்டும் இல்லாமல் அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் இங்கிலாண்டுக்கே போயிடும் ஓகேவா. ஸோ நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்காக வந்து அரசியல் சாசனம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்ட்டு நேரு இருக்கார் இல்லையா. ஸோ ஜவஹர்லால் நேருவோட அப்பா ஆகிய மோட்டிலால் நேரு இருக்கார் இல்லையா, நம்ம சுயராஜ்ய கட்சி நிறுவனவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ரெடி பண்ணுறாரு. நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு பிரின்சிபல் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சைமன் கமிஷனுக்கு அப்புறமா ஒரு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துகிறாங்க 1928. இதில் வந்து நமக்கான அரசியலமைப்பை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், நம்மளே வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா. சைமன் வந்து பார்த்திங்கன்னா போனதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நமக்கான சாசனத்தை நம்மளே வந்து எழுதலாம், நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸ்லாம் உருவாக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளே ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. எல்லா கட்சியும் கூப்பிட்டு ஓகேவா, முஸ்லீம் லீக் கட்சி, இந்த ஆர்எஸ்எஸ்லாம் இருக்கலையா, அந்த ஹிந்து மகாசபா அதெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க காங்கிரஸ் வந்து. ஸோ மோட்டிலால் நேருவோட தலைமையில் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை பிரின்சிபல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நமக்கு ஃபேமஸான நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இதுதான் ஓகேவா. ஸோ சைமன் குழு வந்ததுக்கப்பால நமக்கு வந்து நமக்காக ஒரு அரசியல் சாசனம் எழுதணும் அப்படின்ட்டு நேரு வந்து சில பிரின்சிபல்ஸ்லாம் வந்து போட்டிருப்பார். அதுதான் நமக்கு நேரு ரிப்போர்ட்னு சொல்லக்கூடியது, ஃபேமஸான அறிக்கை இது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஸோ யார் வந்து நேரு ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம், யாருன்னா நமக்கு மோட்டிலால் நேரு ஓகேவா. ஸோ எல்லோரும் ஜவஹர்லால் நேரு போட்டு வந்துடாதீங்க, ஜவஹர்லால் நேருவோட அப்பா ஆகிய மோட்டிலால் நேரு ஓகேவா. நமக்கு சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்த தலைவர் இவர் ஓகேவா. ஸோ இவரும் சித்தரஞ்சன் தாஸ் தான் நமக்கு சுயராஜ்ய கட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோவில் இல்லையா. அந்த நேரு ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாங்க, கோரிக்கை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ், அதாவது எங்களுக்கு வந்து தன்னாட்சி வேணும், இந்தியாவுக்குன்னு தன்னாட்சி வேணும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களை ரூல் பண்ண வேணாம், நீங்கள் வந்து போங்க, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி கொடுங்க அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் இருக்குல்லையா, ஸோ மத்திய சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இது வேணும், அதாவது கூட்டாகவும் சரி தனித்தனியாகவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தொகுதி வந்து கொடுங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா 1999 மாகாணத்தில் மட்டும்தான் வந்து எடுத்து அடிச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ எங்களுக்கு வந்து சென்ட்ரலையும் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சி வேணும், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் பாராளுமன்றத்துக்கு வருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. அங்கேயும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடத்தி எங்களை வந்து செலக்ட் பண்ணி நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சட்டமன்றம் மற்றும் இது இருக்கு இல்லையா ராஜ்யசபா லோக்சபான்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், எங்களுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தொகுதிகள் வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் வேணும்னு டிமாண்ட் பண்ணுவாங்க, அதாவது இந்த ஒதுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மக்களுக்காகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ முஸ்லீம்ஸ்க்காகவும். ஸோ இவங்க வந்து அந்த ஒடுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்காக இது கேட்டிருக்க மாட்டாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னா அம்பேத்கர் தான் கேட்டிருப்பார் ஓகே. ஸோ அம்பேத்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்காக தனித்தொகுதி மற்றும் பிரதிநிதித்துவம் கேட்டிருப்பார் இல்லையா. ஸோ இவங்க வந்து என்ன டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ முஸ்லீம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எது இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் ஓகேவா, ஸோ மத்திய சட்டமன்றத்தில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸுக்கு ரிசர்வேஷன் வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மைனாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி தொகுதிகள் கொடுக்கப்படணும். எங்கன்னா அந்த நார்த் வெஸ்ட் சைடு இருக்கிற மாகாணங்கள் ஓகேவா. ஸோ நார்த் வெஸ்ட் சைடில் இருக்கிற மைனாரிட்டிஸ் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சட்டமன்றத்திலும் சரி மாகாணத்துலேயும் சரி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்கணும், ஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க ஓகேவா. சரி இடஒதுக்கீடு வந்து வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதில் இருக்குன்னா அந்த நேரு ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இருக்குது ஓகேவா. அண்டு அப்புறம் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அடிப்படை உரிமை இருக்குல்ல, அடிப்படை உரிமை மற்றும் அந்த வயதுக்கு வந்து வாக்கு அளிக்கணும் இல்லையா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இது வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து வாக்களிக்கணுமா, அதாவது அப்போ வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து எல்லாருமே வாக்களிக்கணும், எல்லா மக்களுமே வாக்களிக்கணும் அப்படின்ற மாதிரி அதையும் பார்த்திங்கன்னா கோரிக்கையாக வந்து அதில் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதான் பிரின்சிபல்ஸாக வந்து நம்ம நேரு ரிப்போர்ட் வந்து இருக்குது ஓகேவா.
ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டுக்க மாட்டாங்க. அதாவது முஸ்லீம் லீக்ஸு, ஹிந்து மகாசபா எல்லாருமே இருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு கருத்து திருப்பாடுகள்லாம் வர ஆரம்பிக்கும் ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து தோல்வியில் தான் நமக்கு வந்து முடியும். எது இந்த நேரு வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து நமக்கு தோல்வியில் தான் முடியும். ஸோ எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. முகமது அலி ஜின்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்களே அதில் வந்து இன்னுமே எங்களுக்கு வந்து தொகுதிகள் வேணும் அப்படின்ட்டு என்ன கேட்பார், ரிசர்வேஷன் வந்து கேட்பார். ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்களா, அவங்க அதையும் கேட்டிருப்பாங்க அவங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜின்னா வந்து இன்னும் அதிகமாக ஓகேவா. ஸோ மூணில் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பார். அதாவது இப்போ மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மத்திய சட்டமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து முஸ்லீம்காரராக இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், ஜின்னா வந்து டிமாண்ட் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம காங்கிரஸ்க்கு வந்து ஒத்து வராது. ஏன்னா முஸ்லீம்ஸ் வந்து கொஞ்சம் மைனாரிட்டிஸ் தான் இல்லையா, ஹிந்துஸ் தான் வந்து அதிகம் இல்லையா. அப்போது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒத்து வராது அப்படின்ட்டு காங்கிரஸ்காரங்க வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க அதை. ஆனால் அதே மாதிரி இது நிறையா கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிடும். யாருக்கு யாருக்கும் முஸ்லீம்ஸ்க்கு காங்கிரஸ்க்கு அந்த நிறைய இயக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றுன்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு தோல்வியில் தான் முடியும் ஓகேவா. ஸோ ஹி டிமாண்டட் தட் 1/3 ஆஃப் த சீட்ஸ் டு பி ரிசர்வ்ட் ஃபார் முஸ்லீம்ஸ். முஸ்லீம்ஸ்க்கு மூன்று ஒரு பங்கு டிசீட் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுவார் எங்கே, மத்திய சட்டமன்ற மக்களே அங்கே ஓகேவா. ஸோ இந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா, முகமது அலி ஜின்னா கேட்குறாரு இல்லையா, இது வந்து யார் வந்து ஆதரிக்கிறார் அப்படின்னா தேஜ் பகதூர் அப்படிங்கிறவர் நமக்கு வந்து ஆதரிக்கிறாரு. ஆனாலும் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்காதா அப்படின்னு அதை வந்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தராது அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு தேஜ் பகதூர் சப்ரு அப்படிங்கிறவர் சொல்கிறாரு ஓகேவா. ஸோ ஹவர் இட் வாஸ் லிமிடெட் இன் ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் எல்லா கட்சிகளும் கூடிய அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் இது வந்து ஒரு தோல்வி தான் சந்திக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்றுக்க மாட்டுறாங்க, ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஓகேங்களா. பின்னால் பிற்காலங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜின்னா வந்து ஒரு 14 பாயிண்ட் இருக்குல்லையே. ஸோ 14 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்குல்லையோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு கோரிக்கை மனுவாக வந்து எழுதி என்ன பண்ணுறாரு வெளியிடுறாரு ஓகே. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஜின்னாவோட 14 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜின்னாவோட 14 அறிக்கை அப்படின்ட்டு நமக்கு சொல்லப்படுது ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரோட ரிப்போர்ட் கப்பால் தான் வந்து இதை வந்து வெளியிடுவார் ஓகேவா. ஸோ அந்த நேரோட ரிப்போர்ட்டில் இவங்களாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்னலாம் வேணும், முஸ்லீம்ஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதான் வந்து நமக்கு ஃபேமஸான ஜின்னாஸ் 14 பாயிண்ட் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்காரங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் என்ன ரொம்ப அதிகமாக கேட்குறீங்க, அதாவது முஸ்லீம்ஸ் மைனாரிட்டிஸ் தான் இல்லையா, ஸோ கம்மியாக இருக்காங்க, நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா காங்கிரஸ்காரங்க அதையே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா. ஸோ எல்லாமே தோல்வியில் தான் முடியும். இதுக்கப்புறம் தான் வந்து ஜின்னா வந்து என்ன பண்ணுவார்னா ஸ்ட்ராங்காக வந்து எங்களுக்கு வந்து தனி நாடு வேணும் அப்படின்னு என்ன பண்ணிடுவார், ஸ்ட்ராங்காக வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஓகேவா. ஸோ இங்கே தான் வந்து நமக்கு இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற பிளவு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ எங்கள் மக்கள் முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு தனி நாடு வேணும் அப்படின்ட்டு ஜின்னா வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரிட்டிஷ் அரசிட்ட கோரிக்கை வந்து வைக்க ஆரம்பிச்சிருவார் அதுக்கப்புறமா. ஸோ காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவார்னா ஜின்னா வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஜின்னாலாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய விடுதலைக்காக போராடிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறமா சில அந்த கருத்து வேறுபாடுகள் இவங்களாம் வந்து இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணிடுவார்னா ஸ்ட்ராங்காக வந்து என்ன டிமெண்ட் பண்ணுவார்னா எங்களுக்கு வந்து தனிநாடு தான் வேணும், நாங்கள் வந்து இந்தியா கூட இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிடுவார். அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ வந்து சின்னடா கேட்பாங்க, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே இருந்துக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஆனாலும் நம்ம அப்பவும் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து இவங்க கூட இருக்கலை, நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஃபேம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த அசம்பிளி போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் அப்பயும் வந்து கேட்பாங்க, ஸோ இவங்க கூட இருக்கீங்களா இல்லையான்ட்டு கேட்டுருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஏட்டுக்கு பிடியாக பண்ணிகிட்ருப்பாங்க அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலாம் பார்த்திங்கன்னா சரியாக வந்து இவங்க வந்து இவங்களையும் ஒரு மெம்பராக வந்து போட்டிருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து ஜின்னாவோட ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுங்காக வந்து செயல்பட்டுருக்க மாட்டாங்க ஓகேவா. ஏன்னா அவங்களுக்கு வந்து தனிநாடு தான் வேணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பிரிட்டிஷ்காரங்க ஓகே இவங்களுக்கு வந்து தனிநாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு வந்து தனியாக வந்து பிரித்து விட்டுறாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திரம் கிடைக்குது, பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14 ஓகேவா. ஸோ ஆகஸ்ட் 14 அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு நாடை உருவாக்கி அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கே போகிறவங்க போகலாம், முஸ்லீம் மக்கள் இருக்காங்க இல்லையா அங்கே போகிறவங்க அங்கே போகலாம், இருக்கிறவங்க இங்கே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அங்கே போகாமல் இங்கே இருந்தால் தான் இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் ஓகேவா.
ஸோ நமக்கு அதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஹவர் இட் வாஸ் ஆல்சோ ரிஜெக்டட். ஸோ இதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஜின்னா வந்து சரோஜினி அம்மையார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நான் காபரேஷன் மூமெண்ட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஜின்னா வந்து ஹிந்து முஸ்லீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீமோட தூதர் அவர் அப்படின்ட்டு பாராட்டியிருப்பாங்க. ஸோ ஹூ வாஸ் ஹெல்ட் ஆஸ் அம்பாசடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி, அதாவது ஹிந்து முஸ்லீமோட யூனிட்டிக்கு அவர் வந்து தூதர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனாலும் பிற்காலத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, அவரே வந்து அவரோட இதை வந்து மாற்றிக்கிறாரு, அவரோட மைண்டை வந்து மாற்றிக்கிறாரு. ஓகே, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இவரே வந்து முஸ்லீமுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஓகேவா, நம்ம சொன்னோம்லையா கதை, அதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம நமக்கு எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வந்து எப்போ நினச்சி கேட்கலாம், எப்போ நடந்துச்சுன்னா நமக்கு 1928. ஓகேவா, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆனதுக்கப்புறம் நேரு ரிப்போர்ட் வந்து யார் வந்து டிராஃப்ட் பண்ணாங்கன்னா, நமக்கு யார் டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க, ஜவஹர்லால் நேருவா? இல்லை, ஜவஹர்லால் நேருவோட அப்பா ஆகிய மோட்டிலால் நேரு. ஓகேவா, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஜவஹர்லால் நேரும் போட்டு வந்துடாதீங்க. ஓகேங்களா? அண்டு அப்புறம் ஜின்னா வந்து என்னென்ன டிமாண்ட் பண்ணுவார்னா, மூணில் ஒரு பங்கு வந்து டிமாண்ட் பண்ணுவார் இல்லையா? ஸோ அந்த மத்திய சட்டமன்றம் இருக்குல்லையா, அதில் வந்து எங்களுக்கு வந்து மூணு பேர் போகிறாங்கன்னா அதில் வந்து ஒருத்தங்க வந்து முஸ்லீம்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்ணுவார். ஓகேவா, ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சிடபிள்யூடி என்பிசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்துருக்கேன், ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம கிளாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே உங்கள் கமெண்ட்டுக்களை மறக்காமல் தெரிவிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் பார்வதி டாட்டா. நன்றி, வணக்கம், எல்லோரும் நல்லா படிங்க. பாய்.